சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தெரிவிக்க விட்டுருக்காரு மிர்ச்சி சிவா. மிர்ச்சி சிவாவும் மேகா ஆகாசும் இப்போ ஒரு புது படத்தில் நடிக்க போகிறாங்க. அந்த படத்துக்கு வந்து சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கும் போது தான் நிருபர்கள் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க நம்ம சிவா கிட்ட. நிருபர்களுக்கு இப்போ வந்து இது ஒரு வாடிக்கையான விஷயமாக போச்சு. எந்த நடிகரை பார்த்தாலும் சூப்பர் ஸ்டார் யார், உங்களுக்கு யார், நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு எல்லா நடிகர்கள்ட்டையுமே ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. மிர்ச்சி சிவா கிட்டையும் இதே கேள்வியை வைக்கும்போது, சார் நீங்கள் கேள்வியை தப்பாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல வந்த சிவா வந்து, சூப்பர் ஸ்டார்னால் என்றைக்குமே நம்ம தலைவர் ரஜினி சார் தான். தலைவர் வந்து ஒரு லெஜண்ட், என்றைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சிவா வந்து சொல்லியிருந்தார். சார் இது நீங்க தப்பா என்கிட்ட கேள்வி கேட்க, என்னைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார் தான், லெஜெண்ட். அது நம்ம என்னைக்குமே அவர் ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார். இந்த கேள்வியை வந்து பத்திரிகைக்காரங்க எல்லா நடிகர்கிட்டையுமே கேட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் மறுபடியும் ஒரு ரவுண்டு முதல்ல இருந்து வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் தேவைப்படுது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலை போடும்போது தான் அவங்க வந்து காசு அள்ள முடியும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் உலகத்துக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யார் அப்படிங்கிறது, அந்த சின்ன குழந்தையிலேருந்து எல்லோருக்குமே தெரியும். அதை நம்ம சொல்லி தான் தெரியணுமா என்ன?